எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன டே? மதர்ஸ் டே. ஞாபகம் இருக்கா போன வருஷம் என்ன செஞ்சோம்? அன்னையர் தின வாழ்த்துக்கள். முதல்ல அன்னையர் தின வாழ்த்துக்கள் கை கொடுங்க. அங்க போனோம்ல, வருஷ வருஷம் அன்னையர் தினத்துக்கு உங்களை தேடி நான் வந்துருவேன், டெய்லி வருவேன். ஆனா இன்னைக்கு ஸ்பெஷலா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வருஷமும் அம்மாக்கு இந்த வருஷமும் சர்ப்ரைஸ் கொடுத்துருமா உங்க அம்மாக்கு பாட்டிக்கு? அன்னையர் தினத்தன்னைக்கு என்ன இப்படி தலையில எண்ணெய் தைக்காம பவுடர்லாம் அடிக்காம என்ன இப்படி இருக்கேன்? இருங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களை அழகு படுத்திடுறேன், எப்பயும் போல அம்மாக்கு. அதுக்கப்புறம் அம்மாக்கு எல்லாமே செஞ்சிடலாம். ஓகேவா? உங்க அம்மாக்கு நீங்க சொன்னீங்கல்ல நீங்க வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதே கலர் புடவையும். எந்த கலர் பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த கலர் தான். நல்லா இருக்குல்ல? சந்தோஷமா? இல்லை, மகன் நிறைவேற்றிட்டேன் நான் உங்க ஆசையா. நீங்க இன்னைக்கு மதர்ஸ் டேக்கு நீங்க உங்க அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்றீங்க, நான் இந்த ரெண்டு அம்மாவுக்கு சேர்த்து மகனா நான் சர்ப்ரைஸ் பண்றேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றி உனக்கு. வாழ்க்கைய இன்னும் எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணுமோ எதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு இன்னும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். சரியா? நூறு வயசு நல்லா இருக்குது. நீங்க தான் நூறு வயசு இருக்குன்னு, நான் நூறு வயசு வரைக்கும் இதே மாதிரி வந்து உங்களை நான் பாக்கணும். அழகா இருக்கீங்க பாருங்க. விஷ் பண்ண போறோம்ல அம்மாக்கு. அம்மாக்கு என்ன விஷ் பண்ண போறீங்க? நாற்பது வருஷமா நூறு ஆயுசுக்கு நல்லா இருக்கணும்னு நாற்பது வருஷமா என்ன இப்படி பாத்துட்டியே, எனக்கு கை கால் இப்படி வராம இருந்து என்ன இவ்வளவு தூரம் சின்ன குழந்தை மாதிரியே பாத்துக்கிட்டேன்னு வாழ்ந்த போறீங்களா? அல்ல கூடாது, அதான் தாய் பாத்தீங்களா, தாயை மிஞ்சின சக்தி வேற எதுவுமே கிடையாது. சரிதா? அழக்கூடாது. சந்தோஷமா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லணும். சரியா? அதுக்குதான் நான் இன்னைக்கு நேரம் உடனே காலையிலேயே உங்களை தேடி வந்துட்டேன். அது பிரியாணியோட வந்திருக்கேன், நல்ல பிரியாணியை சாப்பிட்டுட்டு. அம்மாவுக்கு பிரியாணி அம்மாவுக்கு பிடிச்சது. அம்மாவுக்கு நீ என்னென்ன கேட்டீங்களே அதனாலதான் ஒரு வாரமா உங்கள்கிட்ட கேட்டேன், அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கும் சொல்லுங்கன்னு. எல்லாமே பையில வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லாமே அம்மாவுக்கு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். சரியா? ஓகேவா? உங்களுக்கும் எல்லாமே புதுசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்க பொண்ணு உங்களுக்கு இன்னைக்கு அன்னையர் தினத்துக்கு கிஃப்ட் தராங்க. நீங்க உங்க அம்மாக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க, நான் உங்க ரெண்டு அம்மாக்கு சேர்த்து உங்களுக்கும் பாட்டிக்கு சேர்த்து நான் சர்ப்ரைஸ் பண்றேன். எங்க அப்பா தான் சொல்லுவாரு உங்களை. எங்க அப்பா இல்ல, என் ஊர் சொல்ல என்ன கத்தாரு. எங்க அப்பா வந்து நீங்க நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். நீங்க உங்களுக்கு கடைசி உங்களுக்கு என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் வந்து உங்களை நான் பார்ப்பேன். ரொம்ப நன்றி. சரியா? என் உடம்புல என்னைக்கு என் உயிர் விட்டு போதோ அது அன்னைக்குதான் நான் வராம இருக்கேன். அழகா டிவி பார்த்து நல்லா இனிமே நீங்க வாழ்க்கை எதெல்லாம் உங்க இந்த நாற்பது வருஷ காலத்துல உங்க வாழ்க்கையை இழந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி தரணுங்கிறதா என்னோட ஆசையே. ஒரு படுத்த படுக்கையில இருந்துட்டு எவ்வளவு ஒரு வாழ்க்கையோட போராடிட்டு இருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? நீங்க சந்தோஷமா இருக்கணும். அம்மாவுக்கு படம் சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. உங்க பொண்ணு உங்களுக்காக நான் கொடுக்குற காசெல்லாம் சேர்த்து வச்சு எங்க அம்மாக்கு இன்னைக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி, அது ப்ளூ கலர்ல வாங்கி கொடுங்க எங்க அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி வாங்கி தர சொன்னாங்க.
தாய் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு மாதம் ஊட்டலாம், இப்போ பிறந்தோடனே ஊற்றுவாங்க, ஒரு வயசு வரைக்கும் ஊட்டுவாங்க, ரெண்டு வயசு வரைக்கும் ஊட்டுவாங்க, அப்புறம் எப்போல்லாம் உங்களுக்கு அன்பாக தோணுதோ ஊட்டுவாங்க, அஞ்சு வயசு வரைக்கும் பத்து வயசு வரைக்கும். பிறந்ததுலேருந்து 40-45 வருஷமாக இவங்க தான், இங்கே பாருங்க, இன்ன வரைக்கும் தாயோட அன்பு இதாங்க, இவங்க தாங்க ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. தாய்க்கு அன்பு வேறு எதுவுமே ஈடே கிடையாது இந்த உலகத்தை. சுயநலம் இல்லாத அன்பு எது தெரியுமா? இந்த தாயோட அன்பு தான். குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி இன்ன வரைக்கும் 40 வருஷமாக படுத்த படுக்கையில் இருந்தாலும் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் ஊட்டி விட்டு சாப்பிட, மூணு நேரம் ஊட்டி விட்டு தான் இருக்காங்க அவங்க அம்மா. இதுதான் சிறந்த அன்னையர் தினத்துக்கு உள்ள எடுத்துக்காட்டு, சிறந்த அம்மாவுக்கு இவங்க தான் எடுத்துக்காட்டு. உண்மையான தாய் பாசம். மகன் ஸ்தானத்துல இருந்து அம்மாவுக்கு செய்ய வேண்டிய செய்யணும்ல, நீங்க உங்க அம்மாவுக்கு செய்ய, நான் உங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து செஞ்சுட்டேன், சரியா? சந்தோஷமா, சந்தோஷம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் ஒன்று உங்களுக்கு எப்ப நீங்க கேட்டதும் வாங்கிட்டு வந்திருக்கேன். பூந்தி அம்மாக்கு ஜிலேபி, இது இல்லாம எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன், சரியா? எல்லாமே இருக்கு, இதான் உங்க ஃபேவரேட் பூந்தி. கொண்டாடிட்டேன். சந்தோஷம் தானே? பூர்ண சந்தோஷமா? எனக்கு பூர்ண சந்தோஷம். நான் தான் வெளியில போலான்னு, நீங்க தான் உடம்பு கை கால்லாம் வலிக்கிறதுனால வெளியில வேணான்ட்டு வீட்டுக்குள்ளே நல்லா கொண்டாடியாச்சுல, அம்மாவையும் சந்தோஷப்படுத்தியாச்சுல, திருப்தி தானே உங்களுக்கு? வேற என்ன வேணும்? ஒன்று ஐயோ,